ஹே கைஸ், எனக்கு சுவையான மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் சின்னதாக கட் பண்ணால் 4 பல் பூண்டு, அது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ண மஷ்ரூமாக சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததும் இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் அதை நல்லா கலந்து அதையும் இது கூடவே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடும். இது ஒரு சர்விங் பவுலில் ஃபில் பண்ணி மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளும் கார்ன் சிப்ஸும் போட்டு சூடாக பரிமாறுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனு மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.